ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பெஸ்ட் ஏர்னிங் வெப்சைட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா டிஜி ஒப்பீனியன். இந்த டிஜி ஒப்பீனியன் சைட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு நீங்கள் அன்லிமிட்டடாக சர்வீஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணி ஸோ நீங்கள் அமௌண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் மூலமா சைட்டை போய் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு நம்ம ரெகுலராக வந்துட்டு சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஈஸியாக அமௌண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ஸை வந்துட்டு ஈஸியாக பேபால் வந்தது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்பவே ஈஸியான ஒரு ஒர்க்னே சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம இந்த சைட்ஸில் எப்படி ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ சைட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் பேஜில் கொடுத்துருக்காங்க சைன் அப் சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஸோ உங்களோட பேஜை நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹவ் இட் ஒர்க்ஸ்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம நிறையவே வந்துட்டு ஒர்க் பண்ணியிருப்போம் வெப்சைட்ஸில் எல்லாத்துலேயும். ஸோ அதனால் இதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நீங்கள் சைட்லேயே போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். சைன் அப் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாகவே நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பெய்ட் சர்வே ஆப்ஷன்ஸ் வந்து நிறையவே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் இதில் ஒர்க் பண்ணிக்கலாம். சார், இந்த வெப்சைட்டை பொறுத்தவரைக்கும் நீங்கள் மொபைல்லையும் ஒர்க் பண்ணிக்கலாம், லேப்டாப் பிசிலையும் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சைன் அப் பண்ணலாம். சைன் அப் பார்த்திங்கன்னா ஸோ உங்களோட கண்ட்ரி, அதாவது என்ன கண்ட்ரின்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஜஸ்ட் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ உங்களுக்கான கண்ட்ரி என்னவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் நேமு, உங்களோட மெயில் அட்ரஸ், அப்புறம் பாஸ்வேர்டு, ஐ அக்செப்ட்ன்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்துருங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கான பேஜ் வந்து வியூ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கான, அதாவது ஜெண்டர், அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கான வெரிஃபிகேஷன் லிங்க் வந்துட்டு மெயிலில் போகும். ஸோ மெயிலில் நீங்கள் அதை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸோ வெரிஃபை பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட மெயில் வெரிஃபிகேஷன் பேஜு. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆகும். இதை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ வெரிஃபை வந்து சக்ஸஸ் ஆனோடனே நீங்கள் பேஜ் போயிட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணோடனே உங்களுக்கான டேஷ்போர்ட் பேஜு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரை ஓவர் லக்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கீழே நம்மளுக்கு எந்த சர்வீஸும் இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான சர்வீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மினிமம் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்டியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு இந்த சர்வீஸ் தேவையில்லைனா திரும்ப ரீசெக் பண்ணி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களோட ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ டைமிங்கில் எந்த சர்வீஸ் அந்த கம்ப்ளீட் பண்ணிங்களோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். ஸோ ரிவார்ட்ஸில் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டெய்லி வந்துட்டு நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க அதுக்கான சார்ட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் சிம்பிள் இருக்குது, அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸு. ஸோ அதில் போய்ட்டு உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸு, லாஸ்ட் நேம், அந்த மற்ற டீட்டெயில்ஸும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான சர்வே. ஸோ இந்த சர்வேக்கான டைம் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இந்த சர்வே கம்ப்ளீட் பண்ணி அமௌண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்டிவிட்டிஸ் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு சர்வே தான் இருக்குது, இன்னும் நம்ம சர்வே கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ பாயிண்ட்ஸ் எதுவும் நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஏர்ன் பண்ணுற பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இதில் அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த டிஜி ஒப்பீனியன் சர்வே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணி ஏன் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்னே சொல்லலாம். ஸோ நிறைய பேர் இதில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணி ஏன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையவே வெப்சைட்ஸ் அண்ட் ஆப்ஸ் இருக்குது. ஸோ ரொம்பவே ஈஸியாக நம்ம ஏன் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஏர்னிங்ஸ் ஆப்ஸ் வெப்சைட்டை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.